கார்டன் ப்ளாகிங் டே 21 என்னடா ரூம்குள்ளே உட்காந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவில் பாருங்கள். நாங்கள் ஆல்ரெடி நானும் அம்மாவும் வந்து காலையில் உட்காந்து வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆடியோ ஒழுங்காக ரெக்கார்டால். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து கொடி வகைகள் வைக்கிறதுக்காக செஞ்சு வச்சுருக்கிற செட்டப். இது ஆல்ரெடி நிறையா வ்ளாக்ஸில் உங்கள்கிட்ட காமிச்சாச்சு. எங்களுக்கு முன்னாடி லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமும் ஃப்ளவரிங் பிளான்ஸ், அதாவது பூ வகைகள் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் வச்சுருக்கோம். ஆனால் எதுவுமே கம்ப்ளீட்டாக இன்னும் முடியல. ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கிற சில பூ வகைகள் லைக் சாமந்தி, அமர்லில்லி, அதுக்கப்புறம் ரோஜாப்பூ, இது எல்லாத்தையும் நம்ம முன்னாடி உங்கள்கிட்ட நாங்கள் காமிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளவரிங் பிளான்ஸை பூ வகைகளை உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த வீடியோ இன்னைத்த வீடியோ அதை பற்றி தான் இருக்க போகுது. அது கூட சேர்ந்து ஒரு சாமந்தி பூவை வந்து ஒரே ஒரு செடியை வாங்கி அதை நல்லா வளர்த்திக்கிட்டு அதிலிருந்து எப்படி பல செடிகள் மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நாங்கள் காமிக்க போகிறோம். இது ரைட் டைம். இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் நீங்கள் வந்து வளர்த்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பரில், இந்த எண்ட் ஆஃப் நவம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சாமந்திப்பூ நிறையா கிடைக்கும். அது வந்து கார்டனை ரொம்ப அழகாக வச்சுருக்கிறதுக்கு உதவும். ஸோ அதுக்காகவும் அது எப்படி பண்ணுறது, எப்படி வந்து ஒரு செடியை வச்சு நிறைய செடி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தான் நம்ம வந்து பூவெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து அடுக்கு சம்மங்கி. ஸோ இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பூ வந்துடுச்சு பிங்க் கலர் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்லைனில் நிறையா ஸ்டோர்ஸில் வைப்பாங்க. அதில் வந்து பிங்க் கலர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நம்மளும் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஆனால் வந்து வெள்ளை கலரில் தான் வளர்ந்துருக்கு. ஸோ இதிலிருந்து இது ஒரு அடுக்கு சம்மங்கி தான். இது ஒன்று, அது ஒன்று, அங்கே ஒன்று வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம பாட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கோழிக்கொண்டை. கோழிக்கொண்டையிலே இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு 4 வெரைட்டி இருக்குது. இது ஒரு வெரைட்டி, அதுக்கப்புறம் இது நார்மல் கோழிக்கொண்டை. மோஸ்ட் ஆஃப் த இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த கலரில் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த 4 வளர்ந்துருக்கு. இதையும் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வச்சுருக்கோம். அதே மாதிரி பாட் பண்ணி இங்கேயும் வச்சுருக்கோம். இங்கேயும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கார்னேஷன், இது கார்னேஷன். இது வந்து அக்ரோ இன்டெக்ஸ் எக்ஸிபிஷனில் நம்ம வாங்கின கிழங்கு. அதை வந்து நம்ம விளைச்சிருந்தோம், அது வந்திருக்கு. ஸோ அது ரெண்டு இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த கிழங்கு, இதெல்லாமே வந்து அக்ரோ இன்டெக்ஸில் வாங்கினது. இது அந்த இதெல்லாம் வாங்கி விளைச்சது. ஸோ இப்போ தான் விளைச்சிருக்கோம். ஸோ இது பூ வந்த பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து மருகு, எல்லோரும் நிறையா பார்த்துருப்பீங்க. இது நம்மக்கிட்ட வெள்ளை, அதுக்கப்புறம் பர்பிள் கலரில் இருக்குது. வெள்ளை இங்கே இருக்குது, பர்பிள் அதோடய இது முடிஞ்சு திருப்பியும் அதை வளரணும். அது வரும்போதையும் காமிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு ட்ரைன் செல்ஸில். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்கிற பூ செடியெல்லாம் வந்து அந்த பக்கம் இருக்கிற ட்ரைன் செல்ஸுக்கு கொண்டு வரணும். அது கொண்டு வந்துட்டால் இங்கே பூரா பூ ஆயிரும். ஸோ இன்னும் மற்ற பக்கங்களில் என்னென்ன பூ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு தொட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ரோ இன்டெக்ஸில் வாங்கி வச்ச கிழங்கு தான். இது வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ அக்ரோ இன்டெக்ஸில் இந்த மாதிரி பூ கிழங்கு வந்து வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் நாங்கள் வாங்கினோம், அதுவும் நல்லபடியாக வளர்ந்துருக்கு. ஸோ இது பூ வரும்போது இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பக்கமும் நம்ம வந்து ரெண்டு சைடு கொடி வகைகளுக்கு வச்சுருக்கோம். அந்த பக்கம் பேஷன் ஃப்ரூட் கொடி வச்சுருக்கோம். இந்த பக்கம் இன்னொரு காய், அது வந்து கொடி வச்சுருக்கோம். ஸோ அது ரெண்டும் அந்த பக்கம் ஏறி போகுது. ஸோ இதெல்லாமே வந்து அமர்லில்லி. ஸோ ஆல்ரெடி அமர்லில்லி பூத்து வந்தது உங்ககிட்ட இன்னொரு வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஸோ இந்த பக்கம் எல்லாம் வச்சுருக்கோம். இன்னும் ரெண்டு அந்த பக்கம் இருக்குது, அங்கங்கே இருக்குது. அது எல்லாத்தையும் மாற்றி வைக்கணும். எனக்கு பின்னாடி இங்கே மல்லிப்பூ 4 இருக்குது. இந்த பக்கம் இதெல்லாம் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் செவந்தி, ரோஜா செடி இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எல்லாமே பூத்து இருந்த போதே காமிச்சிருந்தேன். பட் இன்றைக்கி அடுத்தது ஒரு செவந்தி செடி கட்டிங் பண்ணி ஒரு புது தொட்டியில் எப்படி வச்சு வளர்த்துறது அப்படிங்கிறத நம்ம காமிக்க போகிறோம். அதுதான் அடுத்தது பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த இடம் பூரா பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி செடி இருக்கும், எல்லாமே வந்து செவந்தி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வாங்கலேன், இங்கே இருக்கிற இந்த 4 செவந்தி வந்து நம்ம வந்து அக்ரோ இன்டெக்ஸில் வாங்கினது. அதில் வாங்கி வச்சோம், வந்துருச்சு. இந்த பின்னாடி வச்சுருக்கிற இந்த தொட்டியில் வச்சுருக்கிறது வந்து கட்டிங் பண்ணி கொண்டு வந்தது. ஸோ இதே மாதிரி ஒன்று எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த தொட்டியிலிருந்து கட்டிங் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன இதில் வச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு 1 மாதம் கழித்து மாற்றி வைப்பீங்களா? 1 மாதம் கழித்து ஒரு பெரிய தொட்டிக்கு பாட் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையுமே வந்து இந்த சேனல் நீங்கள் லைனாக பார்ப்பீங்க.
ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கட்டிங் பண்ணி வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மக்களே, பேசிக்காக வந்து இதுதான் மதர் பிளான்ட்டு. இதில் இருந்தால் நம்ம எடுத்து நம்ம கட் பண்ணி வைக்க போகிறோம். அது வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு பிரான்ச்சை கட் பண்ணி கீழே ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு பிரான்ச்சஸ் எதுவும் இல்லாத மாதிரி கட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ரெண்டு இதை எடுத்துருக்கோம், ரெண்டு பாட் பண்ண போகிறோம். இதை கட் பண்ணி முடித்த பிறகு ரூட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு பவுடர் நல்ல கலரில் இருக்குது, அதை எடுத்து இதை வந்து தண்ணியில் டிப் பண்ணி வச்சுட்றாங்க. டிப் பண்ணி எடுத்து அந்த ரூட்டிங் ஹார்மோன் பவுடரில் இந்த ஓரம் எது நம்ம வந்து மண்ணுக்குள்ளே வைக்க போகிறோமோ அது வந்து டிப் ஆகிற மாதிரி, அது வந்து அந்த டிப்பிங் என்னது ரூட்டிங் ஹார்மோன் பவுடர் இதில் படுற மாதிரி நல்லா இதை வந்து சுருட்டி எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதானா இல்லை வேறு ஏதாவது போடணுமா? இதை வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே பிளான் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம தொட்டிக்குள்ளே வச்சுட்டோம். வச்ச பிறகு இது வந்து சாஃப் அப்படிங்கிற ஒரு பவுடர், அந்த பவுடரை வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து இது வந்து ஒரு டம்ளர்னு சொல்லலாம், ஒரு டம்ளர் இருக்கும், ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து இதில் வந்து 1/4 டம்ளர் ஊற்றலாமா? 1/4 டம்ளர் ஊற்ற போகிறோம். ஸோ 1/4 டம்ளர் இதில் ஊற்றியாச்சு, இதுலேயே 1/4 டம்ளர் ஊற்றிடலாம். இதுக்குன்னு தெரியல. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம எல்லாம் முடித்தாச்சு. இதை வந்து நல்லல்ல வைக்கணும். நல்ல வச்சா இது மூணு எங்கே இருக்குது நல்லல்ல? ஸோ மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த வேலையுமே செய்யலை. ஸோ உங்களுக்கு பூவெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த இடத்துல நம்ம பூவெல்லாம் காமித்தோம். இன்றைக்கி காமிச்ச இடங்களில் இனி எல்லா பூவையும் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி வைக்கணும் இருக்கிறது எல்லாம். ஸோ கீழேயும் நம்மளுக்கு கொஞ்சம் செடிங்கள்லாம் இருக்குது, அதில் பூ வாங்க எங்கெல்லாம் கொண்டு வந்து இங்கே செக்ரிகேட் பண்ண போகிறோம். அங்கே தான் அந்தூரியம் அந்த மாதிரி ஆர்ச்சிட் வகைகள்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அங்கேயே வைக்க போகிறோம். அண்ட் மற்ற பூச்செடிகளையெல்லாம் இங்கே கொண்டு வந்து உங்களுக்கு காமிச்ச இடத்துல இந்த இடத்துல எல்லாம் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதான் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து கார்டன் மேக்கோவரில் நம்ம பார்க்க போகிறது. பட்டு அது கூட சேர்ந்து நம்ம செவ்வந்தியும் நம்ம வந்து இன்றைக்கி கட்டிங் பண்ணி வச்சோம், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம வந்து காமிச்சிருக்கோம். ஸோ கடைசியாக வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா எனக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து இந்த 2 சீட்லிங் காமிச்சாங்க. இது வந்து அரசாணிக்காவோட விதையை எங்கள் வீட்டுக்கு காய்கறி கொண்டு வர காய்க்காரர்கிட்ட சொல்லி வாங்கி அந்த விதையை போட்டு அது வந்து சீட்லிங்காக முளைச்சி வந்திருக்கு. இது இன்னும் ஒரு மேபி அடுத்த வாரமே வந்து நம்ம வந்து இதை மாற்றி பாட் பண்ணி வைக்க போகிறோம்னு நினைக்கிறேன். பட் இந்த 2 சீனிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா காமிச்சாங்க. ஸோ அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் நம்ம பத்திரமா எடுத்து வச்சிடலாம். அடுத்த வாரத்தில் இதை ரீபார்ட் பண்ணுறதை நம்ம வந்துட்டு வ்ளாகில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஆஃப் ஃபார் டுடே. நாளைக்கும் நாங்கள் வரோம். வீக்கெண்ட் நம்ம வந்து ஃப்ரைடே வரைக்கும் வீடியோஸ் போடுவோம், சாட்டர்டே ஒர்க் இருக்கும். பட்டு நாளைக்கு வீடியோ இருக்குது. ஸோ நாளைக்கும் வந்து நம்மளோட சேனலை பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்கிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் அவுட் ஆகாது. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தட்டா.